என்னமாடா இது, மணி அஞ்சாச்சு, ஸ்கூலுக்கு போன பசங்களை இன்னும் ஆளுங்களை காணோம். ஒரு எட்டு நம்ம எதுக்கும் போய் ஸ்கூல்ல பாத்துட்டு வந்துடலாமா? அக்கா நீங்க வேற, ஆகஸ்ட் 15 மூணு நாள் லீவ் விடுறாங்கல்ல, இந்த பசங்க ஸ்கூல் முடிஞ்சு ரிக்ஷால ஏறாம அங்கேயும் இங்கேயும் நின்று அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்கக்கா. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. இதுக்காக நம்ம ஸ்கூல் வரைக்கும் போய் பாத்துட்டு வர முடியுமா சொல்லுங்க? நீ சொன்னது கரெக்ட் தான் மாலா, பசங்களுக்கு 100 ஆயிஸ் வந்துட்டாங்க பாரு. மாமா மாமா, எங்க வீடு வந்துருச்சு. எங்க மாமா நிக்காம போயிட்டு இருக்கீங்க? வண்டிய பின்னாடி ரிவர்ஸ் எடுங்க மாமா. சாரி தம்பி, ஏதோ ஞாபகத்துல வண்டிய ஓட்டிட்டேன். ரிக்ஷா மாமா, எங்களுக்கு 3 ஸ்கூலுக்கு லீவு. நாளைக்கு வந்து எப்பவும் போல பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணிடாதீங்க. 3 நாங்க நல்லா 10 வரைக்கும் தூங்க போறோம். 3 லீவ் விட்டாங்களா உங்களுக்கு? இறங்குங்க இறங்குங்க, சீக்கிரமா இறங்குங்க. மாமா, டேய் இந்தாடா உன் பேக்கை பிடிச்சிக்கோ. என்ன பசங்களோ, ஸ்கூல் பேக்கை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. 3 லீவ் விட்டாங்களாமா. ஹையா ஜாலி ஜாலி ஜாலி, 3 ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அது கரெக்ட் தான். ஒரு நாள் உங்களுக்கு லீவ் விட்டாலே உங்களை கையில பிடிக்க முடியாது. 3 வேற விட்டுட்டாங்களா, இனி சொல்லவே வேண்டாம், உங்களை எல்லாம் பிடிக்கவே முடியாது. சரி, பேக்கை எல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போங்க. வாங்க, இந்த பேக் எல்லாம் அடுத்த 3 தேவையே கிடையாது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. எங்கிட்ட கொடுங்க, எல்லா பேக்கையும் தூக்கி எப்படி வீட்டு மேல போடுறேன்னு பாருங்கண்ணா. அடுத்த 3 அப்பதான் நம்மள படிக்க சொல்லவே மாட்டாங்க. என்ன சத்தம், வீட்டு மேல ஏதோ விழுகிற மாதிரி இருக்குது. ஏ நான்சி, உன்னோட ஸ்கூல் பேக் எங்க? அட கடவுளே, எல்லா பேக்கையும் தூக்கி வீசி இருக்கிறீங்களா? வீட்டு மேல கிடக்குது உன்னோட பேக். அம்மா, இனி 3 தான் பேக் தேவையில்லையம்மா. அதுக்குன்னு பேக் எல்லாம் தூக்கி இப்படி வீட்டு மேல போடுவீங்களா? ஏ நான்சி, படிக்கிற புக்கு சரஸ்வதி ஆக்கும். முதல்ல ஒழுங்கா பேக் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு போ. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ, எல்லாரும் பேசாம பேக் கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வரலாம். வாங்க. டேய் பண்டி, நானும் கொண்டு போய் வீட்ல வச்சிட்டு வந்தறேன்டா. வரும்போது 3 ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்னடா அது? அண்ணா, அந்த பிளான் என்னன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். இப்ப ஓபன் பண்ண கூடாது. பண்டி அண்ணா, என்ன பிளானா இருந்தாலும் சாப்பிட்டு பண்ணலாம்னா. எல்லாரும் சீக்கிரமா பேக் வச்சிட்டு வாங்க, அதுக்கு அப்புறம் என்ன பிளான் சொல்றேன். டேய் பண்டி, சிண்டோ, நான் பேக் வச்சிட்டு வந்துட்டா என்ன பிளான் பாது? ஏ நான்சி, நில்லு முதல்ல. பேக் வச்சுட்டு போனா பேக்கை மட்டும்தான் வச்சுட்டு போவியா? இது என்ன பழக்கம் இது? கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு முதல்ல யூனிஃபார்ம் மாத்திட்டு போற வழிய பாரு. வர வர நீ சொன்ன பேச்சு சுத்தமா கேக்குறது இல்ல நான்சி. எனக்கு கெட்ட கோபம் வரப்போகுது. அம்மா அம்மா, சாரிமா, அடிக்காதீங்கம்மா. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தே விளையாடுறம்மா. பண்டி பாரு, பண்டி 3 லீவு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறாங்க. முகம் கழுவ சொல்றாங்க, யூனிஃபார்ம் மாத்த சொல்றாங்க, விட்டா அடுத்தது நம்மள படிக்க கூட சொல்லுவாங்க போல இருக்கே. நான்சி, இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 3 எஸ்கேப் ஆகறதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டுட்டேன். நீங்க எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் மாத்திட்டு வாங்க. அந்த பிளான் என்னன்னு அதுக்கப்புறமா சொல்றேன். ஏய் சூப்பர் பண்டி, என்ன பிளான் சொல்லு பண்டி, நான் சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ணா, பிளானை எல்லாம் விடுங்கண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வர்ற வழியில பானிபூரி கடையை பார்த்தேன்ல, ஏன்னா நீங்க எனக்கு வாங்கி தரவே இல்லை. இப்போ ஒழுங்கா என்ன கடை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. டேய் தீனி பண்டாரம், ஒழுங்கா போய் யூனிஃபார்மை முதல்ல மாத்திட்டு வாடா. போடா. இதோ மாத்திட்டு வரேன்னு இந்த நான்சி வீட்டுக்குள்ள போய் 1/2 ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். டேய் அங்க பாருடா, நம்ம சான்வி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. ஏ சான்வி, என்ன அதிசயமா இருக்கு? டேய் பண்டி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன்டா. ஏ சான்வி, என்ன அதிசயமா இருக்கு? நான்சி, நான் என்னப்பா பண்றது? எங்க அம்மா இனிமே லீவ்ல மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதான் லீவ் விட்டேனே ஓடி வந்துட்டேன். அண்ணா, இப்ப எனக்கு நீங்க பானிபூரி வாங்கி தர போறீங்களா, இல்ல நான் காசு எடுத்துட்டு கிளம்பட்டுமா? டேய் பண்டி, 3 என்ன பிளான் நீ சொல்ல போறியா, இல்ல நான் எங்க வீட்டுக்கே போகட்டுமா? அட நீ வேற இரு நான்சி, 3 லீவ் இருக்கல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து லில்லி வீட்டுக்கும் ரோஸ் வீட்டுக்கும் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிக்கப் பண்ணிட்டு ஜாலியா எக்ஸிபிஷன் அங்க இங்கன்னு ஊர் சுத்த போறோம். அதுதான் இந்த 3 பிளானு. உண்மையாவா சொல்ற
பண்டி. ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி பண்டி போக முடியும்? நம்ம கிட்ட வண்டி கூட இல்ல. வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் அரை மணி நேரத்துல வண்டி ரெடி ஆயிடும். அதுக்குள்ள இந்த சிண்டு வேற பானிபூரி வேணும்னு கேக்குறான். நம்ம சீக்கிரமா அதுக்குள்ள அவனுக்கு பானிபூரி செஞ்சு கொடுத்துட்டு நான் போய் அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சிண்டு, இப்ப இந்த அவசரத்துல உனக்கு கண்டிப்பா பானிபூரி வேணுமா? போற வழியில எக்ஸிபிஷன்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம்டா, ப்ளீஸ்டா. அதெல்லாம் முடியாதுக்கா. இப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க, வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஒரு பானிபூரி செஞ்சு சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 5 நிமிஷம் தான் ஆகும். செஞ்சு சாப்பிட்டுட்டே போலாம். நான்சி, அவன் சொல்ற மாதிரி இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது ரெடிமேட் பானிபூரி தான். எண்ணெய் காஞ்ச உடனே எடுத்து போட்டா 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். எனக்கும் ரொம்ப பசிக்குது, செஞ்சு சாப்பிட்டுட்டே போயிடலாம். என்ன பண்றீது, பானிபூரின்னு சொல்லிட்டு ஏதோ வத்தல் மாதிரி இருக்கு, அதை தூக்கி போடுற. இத போட்டா பானிபூரி ஆயிடுமா? நான்சி, நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படிதான் நினைச்சேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல பாரு. ஏன் பண்டி, பானிபூரினா நல்லா பூரி மாதிரி ரவுண்டா இருக்கும், இது என்ன ஓவல் மாதிரி இருக்கு? ஹை, நீ சொன்ன மாதிரி ரவுண்டா மாறிடுச்சு. நான் தான் சொன்னேன் இல்ல நான்சி, நீ இத சாப்பிட்டு பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அண்ணா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க எதுக்கு இப்ப அந்த நான்சியக்காவை சாப்பிட சொல்லி பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எங்கிட்ட குடுங்கண்ணா, நான் சாப்பிட்டு பாக்குறேன். அண்ணா, அங்க எங்கன்னா எடுத்துட்டு போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பூரி எனக்கு தான் வேணும்னா. ஒரு பாக்கெட் நிறைய இருக்கு, இது எல்லாத்தையும் நம்மளால சாப்பிடவே முடியாது. உள்ள அவ்வளவு பூரி இருக்கு, சாப்பிடுங்க. பண்டி அண்ணா, இப்படி ஒவ்வொன்னா போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. என்ன மாதிரி 2 பூரி ஒன்னா போடுங்கண்ணா. டே சிண்டு, இப்ப எதுக்குடா நீ 2 பூரியும் உள்ள ஒன்னா போட்ட? அதுக்கு எப்படிடா இடம் இருக்கும்? அண்ணா, இந்த மாதிரி 10 பாக்கெட் நான் பண்ணிருக்கேன், அங்க பாருங்க. உங்களை மாதிரி கரண்டி வீட்டெல்லாம் கிளறிட்டே இருக்குல்ல, தானா அது திரும்பிக்கும், தானா அது பெருசாயிக்கும். அடுத்தது 3 பூரி போடுறேன் பாருங்க, எவ்வளவு சூப்பரா வருதுன்னு மட்டும் பாருங்க. பண்டி, இந்த சிண்டு சொல்றது கரெக்ட் தான். அவன் நம்மள மாதிரி கரண்டி வச்சு திருப்பி எல்லாம் போடல, பூரி பெருசானோனே தானா திரும்பிக்கிச்சு. பண்டி, 3 அட் எ டைம்ல பெருசாயிடுச்சு பாரு. நம்ம தான் இவ்வளவு நேரம் ஒவ்வொன்னா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். நீங்க என்கிட்ட இதை ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சூப்பரா எடுத்திருப்பேன். இப்ப எப்படி எடுத்து தர்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, கீழே போட்டுட்டான் பாரு, அதிய பிரசங்கி. டே சிண்டு, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா பூரி சுட்டுட்டு இருக்க? இப்ப நம்ம எக்ஸிபிஷன் போக போறோமா, இல்ல இங்கேயே உட்காந்து பூரி சாப்பிட்டுட்டு இருக்க போறோமா? ஆனா ஒண்ணுடா சிண்டு, உண்மையாவே சொல்றேன், நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற பானிபூரியை விட இது சூப்பர் டேஸ்டா இருக்கு. சரி, அடுப்பை அணைச்சிரு. அண்ணா, நீங்க வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வண்டி எடுத்துட்டு வர வரைக்கும் நான் சுட்டுட்டு இருக்கேன், நீங்க போங்க. டேய், நம்ம வர்ற வரைக்கும் எல்லாம் சுட முடியாது, நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வைடா, எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. இது எல்லாத்தையும் இப்படியே போட்டுட்டு போனா பாவம் அவங்க, தனியா எல்லா வேலையும் செய்யணும். பண்டி, எக்ஸிபிஷன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது, எக்ஸிபிஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படும். நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன், நீங்க இத எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருங்க, நான் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். தள்ளுங்க தள்ளுங்க, என்னோட உண்டியல்ல நான் 6 மாசமா பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உண்டியல்ல நம்ம எக்ஸிபிஷன்ல என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம், அவ்வளவு பணம் வச்சிருக்கேன் நானு. ஓபன் பண்ணி பார்த்தலாமா? நான்சி, நம்ம எக்ஸிபிஷன்ல சும்மா சுத்தி பார்க்க தான போறோம். இப்போ எதுக்காக நீ 6 மாசமா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து வீணடிச்சிட்டு இருக்க நான்சி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாண்டி, கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துட்டு மீதியை ஃபுல்லா அப்படியே வச்சுக்கலாம். நான் இத திறந்தே ரொம்ப நாள் ஆச்சு, பாஸ்வேர்ட் 123 தான் நினைக்கிறேன். ஐயோ, என்னது இது, வேலை செய்ய மாட்டேங்குது, நான் மறந்துட்டேனா? சரி, எதுக்கு 456 ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுவா தான் இருக்கணும். நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணி 6 மாசம் ஆச்சு போச்சு, இதுவும் வேலை செய்யல. கடைசியா இருக்கிற ஆப்ஷன் 789 தான். ஐயோ, இதுவும் வேலை செய்யல. நான்சி அக்கா, உங்க பாஸ்வேர்ட நீங்களே மறந்துட்டீங்களா? 000 தான்க்கா உங்க பாஸ்வேர்ட். டே சிண்டு, உனக்கு எப்படிடா என்னோட பாஸ்வேர்ட் தெரியும்? இரு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். 000. ஐயோ, கரெக்டா வர்க் ஆகுது, உண்டியலு ஓபன் ஆகுது. ஏண்டா, என்னோட பாஸ்வேர்ட நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? போங்கக்கா, நீங்க உங்களுக்கு தான் மறதி. நீங்க செட் பண்ணும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னக்கா இது, 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய், ஐயோ 2000 ரூபாய் நோட்டு, இது என்ன நோட்டு, இது 200 ரூபாய் நோட்டு இருக்கு, 100 ரூபாய் நோட்டு இருக்கு. என்னக்கா இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, 500 ரூபாய் நோட்டு கூட இவ்வளவு இருக்கா? ஏ நான்சி, இவ்வளவு பணம் எல்லாம் நீ எக்ஸிபிஷன் எடுத்துட்டு வரக்க நான் அலோ பண்ணவே மாட்டேன்.
ஒழுங்கா கொண்டு போய் பணத்தை எல்லாம் உள்ள வச்சுட்டு வாப்போ. சாண்டி, நான் வெறும் 1000 ரூபா மட்டும் எடுத்துக்கிறேன்ப்பா. ஒரு 500 ரூபா நோட்டு, அதுக்கப்புறம் 2 200 ரூபா நோட்டு, ஒரே ஒரு 100 ரூபா நோட்டு. சரியா, 1000 ரூபா மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் கொண்டு போய் நீ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே பத்திரமா வச்சுட்டு வந்துடுறேன். சாண்டி சொல்றதுதான் கரெக்ட். ஆன்சி, நீ முதல்ல உண்டியலை பூட்டி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாப்போ. இவ்வளோ பணம் எல்லாம் ஏதாவது நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். சும்மா எக்ஸிபிஷன் போறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான்சி, நீ நம்ம லில்லி கிட்டயும் ரோஸ் கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிடு, நம்ம அங்கதான் வந்துட்டு இருக்கோன்னு. நான் சீக்கிரமா போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏற்கனவே அந்த வண்டிக்காரர் நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ அண்ணா, எங்க ரெண்டு பேத்தையும் விட்டுட்டு போறாதீங்க, நாங்களும் வர்றோம்ண்ணா. எங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. சோட்டோ, நம்ம ரெண்டு பேரும் இங்க முன்னாடி நின்னுக்கலாம், அப்பதான் நல்லா வேடிக்கை பார்க்க முடியும், நல்லா காத்து வரும். வண்டி, இந்த வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு எடுத்துட்டு போயிடலாமே. பெயிண்ட் அடிக்காம பாக்குறக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ சீக்கிரமா போயிட்டு பெயிண்ட் பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வா பண்டி. நான்சி, போற நேரத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? என் கண்ணல என்ன பெயிண்ட் கடிச்சச்சோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எது வேணுமோ சீக்கிரமா அடிச்சு முடிங்க. பண்டி, நான் சொல்ற மாதிரி அடி. இந்த ஹரிசோண்டலா இருக்கிறதுக்கெல்லாம் yellow அடி, வெர்டிகலா இருக்கிறதுக்கெல்லாம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடி பண்டி. அப்பதான் பாக்குறதுக்கு கான்ட்ராஸ்டா தூரத்துல இருந்து பார்த்தா கூட அட்ராக்டிவா நல்லா இருக்கும். நான்சி அக்கா, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலக்கா. ஹரிசோண்டல்னு சொல்றீங்க, வெர்டிகல்னு சொல்றீங்க, அப்படினா என்னக்கா? டே சிந்து, ஸ்லீப்பிங் லைன் மாதிரி இருக்கல, அதுக்கு எல்லாத்துக்கும் yellow கலர்ல அடிடா, அதுதான் ஹரிசோண்டல் லைன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் லைன் மாதிரி இருக்கல, அதுதான் வெர்டிகல், அது எல்லாத்துக்கும் ப்ளூ கலர் அடி. இப்போ வாது உனக்கு புரியுதா? நான்சி அக்கா, நம்ம உட்கார்ற சீட்டுக்கு நல்லா yellow கலர்ல அடிங்கக்கா, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஓகே சோட்டு, நீ சொன்ன மாதிரியே yellow கலர் அடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்டுக்கெல்லாம் வந்து yellow-வும் ப்ளூவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். பண்டி, நான் ரோஸ் கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம பிளான் எல்லாம் சொல்லிட்டேன். ரோஸ் வந்து நம்ம வர்றப்ப ரெடியா இருப்பேன்னு சொல்லிருக்கா. லில்லியையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருப்பா. அண்ணா அண்ணா, வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னா ரொம்ப ஜாலியா இருக்குண்ணா. எல்லாரும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. வண்டி ரோட்ல போகும்போது வேகமா போகும், அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டா என்ன சொல்லக்கூடாது. அண்ணா, அதெல்லாம் நாங்க கெட்டியா புடிச்சுக்குவோம்ண்ணா, நீங்க வேகமா ஓட்டிட்டு போங்க. எனக்கு சுத்தமா பயமே கிடையாது இந்த வண்டிய கண்டு. நான்சி, அங்க பாரு, லில்லியும் ரோஸும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. லில்லி, நான் சொன்ன மாதிரி பஞ்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம கிளம்பலாமா? வாவ் பண்டி, நான்சி ஃபோன் பண்ணி நீங்க எல்லாரும் சேர்ந்து வர போறீங்கன்னு சொன்னா, பட் புதுசா இந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டியில வர போறீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. ரோஸ், எக்ஸிபிஷனுக்கு போறதுக்காக எனக்கு தெரிஞ்ச அண்ணா கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வண்டி இருந்தா தான் நம்ம கேங் ஃபுல்லா போறதுக்கு இடம் பத்தும். சரி, சீக்கிரமா வாங்க, டைம் ஆச்சு எக்ஸிபிஷனுக்கு. ரோஸ் அக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வண்டியில ஜாலியா போகணுங்கிறக்காக தான் பண்டி அண்ணா இந்த மாதிரி ஸ்பெஷல் வண்டி ஏற்பாடு பண்ணிருக்காருக்கா. ரோஸ், இந்த வண்டியை பாக்குறதுக்கு நல்ல பெருசா தான் இருக்கு, பட் இது என்ன வண்டி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஸ். இதுக்கு பேர் மீன் பாடி வண்டி தானே, இதுல போனா அவ்வளவு சேஃபா இருக்காது. பண்டி, உன்கிட்ட வேற எந்த வண்டியும் இல்லையா? கமான் லில்லி, எனக்கு பண்டிய பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் நம்மள கண்டிப்பா சேஃபா தான் கூட்டிட்டு போவான். நீ வந்தா வா, வராட்டி போ. நான் கண்டிப்பா பண்டி நான்சி கூட சேர்ந்து எக்ஸிபிஷனுக்கு இந்த வண்டியில போகத்தான் போறேன். நீ பேசாம வீட்லயே இரு லில்லி. லில்லி அக்கா, நாங்க எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்துடுறோம், நீங்க பத்திரமா வீட்ல இருங்கக்கா. எதுக்கும் அந்த மோனாலிசா கிட்ட ஜாக்கிரதையா இருங்கக்கா. நீங்க தனியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுனா அவங்க ஏதாவது பிளான் பண்ணினாலும் பண்ணுவாங்க பாருங்க, பாத்துட்டு தான் இருக்காங்க. ஓ மை காட், அவங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் பண்டி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு இந்த வண்டியில வர்றதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கமான் கைஸ், எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. அந்த மோனாலிசா கூட வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா நான் இந்த மீன் பாடி வண்டியிலேயே வந்துடுவேன். பண்டி, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு போ. கமான் லில்லி, நீ பயப்பட தேவை கிடையாது. பண்டி நம்மள சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்து விட்டுருவான். அவன் எப்போ ஸ்லோவா தான் ஓட்டுவான். லில்லி, இந்த வண்டியில போனா தான் காத்தோட்டமா இருக்கும், அப்பதான் நம்ம நல்லா ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வர முடியும். நீ டைட்டா புடிச்சுக்கோ. பண்டி அண்ணா, எனக்கு இடமே இல்லண்ணா. ஏண்டா சிண்டோ, நீ தான் கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறது. ஏண்டா இப்படி அவங்களுக்கு இடம் விடாம நின்னுட்டு இருக்க? சிண்டோ, என் பக்கத்துல நிறைய இடம் இருக்கு. சிண்டோ, நீ இங்க வந்து நில்லு. போங்கக்கா, நீங்க ஹைட்டா இருக்கீங்க, எங்க நின்னாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஃப்ரண்ட் ரோல நின்னாதான் நல்லா வேடிக்கை பார்க்க முடியும். நான் இங்கதான் நிப்பேன். பண்டி அண்ணா, இப்ப நீங்க வண்டி எடுக்க போறீங்களா இல்லையா?
இன்னும் எக்ஸிபிஷன் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த சிண்டு என்னென்ன கூத்தடிக்க போறானோ ஒண்ணுமே தெரியல. எல்லாரும் எதுக்கு ஜாக்கிரதையா பத்திரமா புடிச்சு நின்னுக்கோங்க.